உங்களிடம் வங்கி லாக்கர் வசதி இருக்கிறதா அல்லது அதை வாங்க நினைக்கிறீர்களா? வங்கி லாக்கர்கள் வாங்குவதற்கு முன்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான விஷயம் என்னவென்றால், தனிநபர்கள் எந்த வங்கியிலும் லாக்கரையும் வாங்கலாம். அவர்கள் ஏற்கனவே வங்கி கணக்கை வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு வங்கியுடன் எந்த முன் தொடர்பு இல்லாவிட்டாலும் பாதுகாப்பான வைப்பு லாக்கரை பெற நீங்கள் இன்னும் தகுதியுடையவர்கள். உதாரணமாக, நீங்கள் பேங்க் ஏவில் உங்கள் சம்பள கணக்கையும் வங்கி பியில் உங்கள் சேமிப்பையும் பராமரிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத வங்கி சி அருகில் உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வங்கி சியை அணுகலாம். நீங்கள் கேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டியிருக்கும். குறிப்பிட்ட வங்கியில் வங்கி லாக்கரை பாதுகாக்கலாம். வங்கி லாக்கருக்காக வங்கி கணக்கு திறக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்த முக்கியமான பிரச்சனை, வங்கியில் லாக்கர் இல்லை என வங்கிகள் சொல்வது. ஆகஸ்ட் 2021 ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. வங்கிகள் இப்பொழுது காலியாக உள்ள லாக்கர்களின் பதிவையும் வாடிக்கையாளர்களின் காத்திருப்பு பட்டியலையும் பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. எனவே நீங்கள் வங்கியில் லாக்கருக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் உங்கள் விண்ணப்பத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு பதிலை அளிக்க வேண்டும். உங்கள் விருப்பப்படி லாக்கர் ஒதுக்க வேண்டும் அல்லது காத்திருப்பு பட்டியல் எண்ணை உங்களுக்கு வழங்க வேண்டும். இது லாக்கர் ஒதுக்கீட்டு செயல்பாட்டின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உங்களுக்கு உறுதி செய்கிறது. நீங்கள் ஒரு லாக்கரை பெற விரும்பினால் நிலையான வைப்பு தொகை திட்டத்தை தேர்வு செய்ய வங்கி உங்களை கோரலாம். இது பொதுவாக வங்கியின் புதிய வாடிக்கையாளர்களுக்கு, குறிப்பாக வங்கிக்கு புதிதாக வருபவர்களுக்கு பொருந்தும். இது கடுமையானதாகவும் தோன்றலாம். லாக்கரை புறக்கணிக்கும் பொழுது அல்லது வங்கி திவாலாகும் பொழுது அரசின் உதவியை உறுதி செய்வதே அடிப்படை காரணமாகும். எவ்வித தன்னிச்சையான தொகைக்கும் வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட் கோர முடியாது. மேலும் விதிமுறைகளின்படி 3 வருடங்களாக வாடகை செலுத்தப்படாமல் மற்றும் செயல்பாடுகள் ஏதும் இல்லாது இருந்தால் லாக்கரை உடைத்ததற்காக வங்கியால் குறிப்பிடப்படும் ஏதேனும் கட்டணங்களுடன் 3 வருட வாடகைக்கு சமமான தொகையுடன் ஃபிக்ஸட் டெபாசிட் நிதியளிக்கப்பட வேண்டும். லாக்கர்களுக்கு வரும்பொழுது பலர் நாமினிகளின் முக்கியத்துவத்தை கவனிக்கவில்லை. இருப்பினும் வங்கிகள் நாமினி வசதியை வழங்குவது கட்டாயமாகும். உங்கள் லாக்கருடன் தொடர்புடைய ஒரு நாமினியை வைத்திருப்பது மற்றும் நாமினியின் உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை தேர்ந்தெடுப்பது, மாற்றுவது அல்லது புரிந்து கொள்வதற்கான நடைமுறைகளை தெரிந்து கொள்வது முக்கியமாகும். மேலும் கூடுதலாக லாக்கர் வைத்திருப்பவர்கள் இறந்துவிடும் துரதிருஷ்டவசமான நிலையில் நாமினி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நினைவில் கொள்ள வேண்டிய இறுதி மற்றும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் லாக்கரில் சேமிக்கும் பொருட்கள் அனைத்தும் காப்பீடு செய்யப்படவில்லை என்றால் உங்கள் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு வங்கி காப்பீடு வழங்க முடியாது. உங்கள் லாக்கருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் வங்கி வருடாந்திர வாடகையை விட 100 மடங்கு தொகையை மட்டுமே காப்பீடாக அளிக்கும். உங்கள் வருடாந்திர லாக்கர் வாடகை ரூபாய் 5000 இருந்தால் ரூபாய் 500,000 வரை இழப்புகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த கவரேஜ் தீ, திருட்டு, கொள்ளை மற்றும் கட்டிட இடிபாடு போன்ற நிகழ்வுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது. எனவே நகைகள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை லாக்கரில் சேமித்து வைத்தால் அவற்றை தொழில் ரீதியாக மதிப்பீடு செய்து தனித்தனியாக காப்பீடு செய்வது நல்லதாகும். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் வங்கியில் லாக்கர் வைத்திருந்தால் அல்லது லாக்கர் வாங்க நினைக்கிறீர்கள் என்றால் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலவேப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.